பிக் பாஸ் சீசன் எயிட்ல யாரெல்லாம் கண்ட செஞ்சா உள்ள போகிறாங்க அப்படின்றத ரீசன் டாக்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா பேசிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான ரீசன் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு நாள் அந்த லான்ச்சிங் ஒன்றும் தான் நடக்கும் போது ஸோ அதனால இந்த ஒரு டாக் ரொம்ப வயலாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஸோ ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் கண்டசென்சா உள்ள போகிறாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ யாரெல்லாம் கண்டசென்சா போறாங்கவா அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா தான் ஸோ விஜய் விஜிட்டிவ்ல அதிகமாக பார்த்துருப்பீங்க பொன்னி அப்படின்ற சீரியலுமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க ஸோ இவங்க இப்ப பிபி ஹவுஸ் ஒன் ஆஃப் கண்டஸ்டன்ஸாக போக போகிறாங்க ஸோ இவங்க மட்டும் இல்லை பிபி ஹவுஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸுமே முக்காவை முக்கால்வாசி நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்தோம்னா விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக வந்து அதுக்கு என்னடா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா விஜய் டிவியில் வர சீரியல் ரியாலிட்டி ஷோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ஸையும் தூக்கி அப்படியே பிபி ஹவுசில் வந்து போட்டு வச்சிருக்காங்க இதனடா கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு உங்களுக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகும் நீங்கள் அடுத்தடுத்த நேம் கேட்குறப்ப உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் நீங்களே பாருங்க ஸோ நெக்ஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்கே திருச்சி சரவணகுமார் தான் ஸோ இவர் பார்த்தினா விஜய் டிவியில் நிறைய ரியாலிட்டி ஷோவில் வந்து பார்த்துருப்பீங்க காமெடியான ஆக்டர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம் ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தோம்னா லபர் பந்த மூவிலுமே வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அந்த ஃபேம் ஃபேம் இன்னும் வேற எங்கன்னா போகிறது விட்டு எதுக்கு பிபி வந்தார்னு தெரியல கண்டிப்பா பிபி வந்ததுக்கு அப்புறமா இவரோட கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரி அசாசினேஷன் வந்து பண்ணிடுவாங்க அவனை சொல்லி நிறுத்துங்களா சோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா பாஸ்கரன் சோ இவங்களுக்கு பெருசாக அறிமுகம் தேவையில்லாம் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய ஹோல் மூவிஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க ஆறு மூவிலெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு டைலாக் பேசுவாங்க

ஸோ நெக்ஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகுலாம் ஸோ இவரை பற்றி சொல்லி ஆகணும் மல்டி டேலண்டட் என்ன சொல்லலாம் கோரியோகிராஃபி மிமிக் டான்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுவார் ஸோ தானான்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய கின்னஸ் ரெக்கார்ட்ஸுமே பார்த்தோன்னா வாங்கியிருக்காரு ஸோ இப்போ பிபி ஹவுல ஒன் ஆஃப் த கண்டெக்ட்ஜா போகிறாரு ஸோ நெக்ஸ்ட் இயர்னு பார்த்திங்கன்னா நம்ம விஜே விஷால் ஸோ இவருக்குமே பெரிய அறிமுகம் தேவையில்லை ஏன்னா இவருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் ஏன்னா விஜய் டிவியில் வர ஒன் ஆஃப் த சீரியலையும் பார்த்தோன்னா இவர் வந்து நடிச்சிருக்காரு ஸோ இப்போ பிபி ஹவுஸில் ஒன் ஆஃப் த கண்டெக்ட் சென்ஸாக போகிறாரு ஸோ நெக்ஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வி டிவி கணேஷ் சார் ஸோ இவரை நீங்கள் குக்குத்துக்கு சொல்ல குக்காக வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இவரோ இவர் குக்கத்து கோமாளி வந்ததுக்கு அப்புறமா தான் கிட்ஸ் கிட்ட தனி ஃபேன் பேசே வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் பேசுகிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவர் எங்கடா மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பேசுகிறாரு புதுசாக இருக்கையா நீ சொல்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா குக்கத்து கோமாளி பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக குக்கத்து கோமாளி வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு தனி ஃபேன் பேசே வெளில வந்துருச்சு கண்டிப்பாக பிக் பாஸ்க்கும் போனால் இன்னும் வேறு லெவலான என்டர்டைன்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா பெரிய ஃபேன் பேஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம பால்டாபாக தான் இருக்கார் மக்கா மிஷி அப்படின்ற ஒரு சாங் இப்போ ரீசெண்டாக வரலாக போயிட்டு இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த ஒரு சாங்கை பார்த்தீங்கன்னா நம்ம பால் தான் வந்து பாடி இருக்காரு இப்போ இவரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிபிஹௌஸ் ஒன் ஆஃப் த போக போறாரு ஸோ நெக்ஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தரியா நான் சொன்னேன் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் ஆதித்யா வர்மா தர்பார் சோ இந்த மாதிரியான மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பிபி ஹவுல ஒன் ஆஃப் போக போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் நம்ம தர்ஷா குப்தா வந்து இந்த சீசன் வந்து வர போறாங்க லாஸ்ட் மூணு சீசனா பார்த்தீங்கன்னா வர போறாங்க வர போறாங்க அப்போ கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து இருந்தது பட் எந்த சீசனுமே வரல பட் இந்த சீசன் மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இவங்க போடுற போஸ்ட்டை லைக் பண்ணுறதுக்கு வெளில அவ்வளோ விதமான ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பிபி ஹவுஸில் போனதுக்கப்புறமா இன்னும் ஃபேன் பேஸ் அதிகமாக இருந்தால் நான் சொல்கிறேன் ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா தான் ஸோ இவங்கள பற்றி சொல்ல பெரிய அறிமுகம் தேவையில்ல தான் நான் சொல்லுவேன் ஏன்னா குக்கு துகாமலியில் கோமாலியாக வந்து பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில் எந்த ஷோக்கு எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிபி ஹவுஸில் ஒன் ஆஃப் த கண்டசன்ஸாக போகிறாங்க ஸோ இவங்களோட ஹைலைட்டான விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா சாங் பார்த்தோன்னா ஒரு ரிலீக்ஸ் இருக்கும் பட் இங்கே ஒரு சாங் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓன் ரிலீக்ஸில் ஒன்று பண்ணுவாங்க அது இன்னும் பயங்கர எண்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஸோ பிபி உள்ள கண்டிப்பாக வேறு லெவலில் ஒரு ஒன்று எர்டெயின்மென்ட் காரண்டி தான் ஸோ நெக்ஸ்ட் யார்னு பார்த்தோம்னா நம்ம சாஜனா ஸோ விஜய் சேதுபடியும் மகாலாக நடிச்சிருப்பாங்க மகாராஜா மூவியில் ஸோ இவங்களுமே பார்த்தோன்னா பிபி ஹவுஸ் உள்ள ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக போக போகிறாங்க பார்த்தா குழந்தை மூஞ்சா இருக்கே இவங்களுக்கு வயசாகிடுச்சா பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சா அப்படின்ற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட பிளே எப்படி இருக்கு பாஸ் ஹவுலில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் யார் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம அன்ஷிதா தான் குத்து கோமாலி சொல்ல கோமாலியாக வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் செல்லம்மா அப்படின்ற சீரியலுமே பார்த்தோம்னா நடிச்சிருப்பாங்க ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ் உள்ள ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக போகறாங்க ஸோ ஸோ இவங்க பார்த்தோன்னா மலையாளி ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம அர்ணவ் தான் ஸோ இவருமே பார்த்தோன்னா செல்லம்மா சீரியலாக ஒன் ஆஃப் த கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு ஸோ அதாவது அன்ஷிதா கூட தான் வந்து பண்ணியிருப்பாரு ஸோ இவருமே பார்த்தோன்னா பிபி ஹவுஸில் ஒன் ஆஃப் த போக போகிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்னடான்னு பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக வந்து இறக்கியிருக்காங்க ஒன்று ரியாலிட்டி ஷோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சீரியல் இது ரெண்டுத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா கண்டசன்ஸ் வந்து தூக்கி போட்டிருக்காங்க ஸோ ஒரு சிலரை மட்டும் தான் வெளிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க யார் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரன் தான் ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா பிபா பாஸோட நிறைய ரிவ்யூஸ் வந்து போட்டு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மணிமேகலையோட இஷ்யூஸ் கூட வந்து போட்டிருப்பார் ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ் லோன் ஆஃப் த கண்ட போக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவர் வேலை லெவலான ஸ்ட்ராட்டஜியோட ப்ளே பண்ணுவார் தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இவர் ரிவ்யூ போகிறவருக்கு எப்படி எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் ப்ளே பண்ணால் வின் பண்ணலாம் அப்படின்றத அவருக்கு சூப்பராகவே தெரியும் ஸோ கண்டிப்பாக இவரோட ஸ்ட்ராட்டஜியில் வேலை லெவலில் இருக்க போதும் நான் நினைக்கிறேன் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் தான் வந்திருக்காரு ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கிரிஞ்சி பண்ணி சுற்றிட்டு இருக்காரு ஸோ விஜய் மாதிரி பண்ணுற அஜித் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிங்காக வராது பட் ஆனால் கிரிஞ்சி பண்ணிவிட்டு மோட்டிவேஷனாக வேறு இருப்பார் தலைவன் ஸோ இவரை பார்த்தோன்னா இப்போ பிபி ஹவுஸில் வர போகிறதா வந்து ஒரு டாக் வந்து போய்ட்டுருக்கு பட் ஆனால் கன்ஃபார்மாக தெரில கன் வந்தாலும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உள்ளே வேறு மாதிரி வந்து பண்ணிட்டு பண்ணிவிட்டு சுற்றிட்டுருப்பாரு ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் வர போகிறதுனு நம்ம கார்த்திக் குமார் தான் எக்ஸஸ் எக்ஸ்பண்ட் ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பிபி ஹவுஸில் ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ்ஸாக வர வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சுஜித்ரா ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் கார்த்திக்கும் சுத்தமாகாது ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே வேறு லெவலாக கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்களா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அதை பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சனா தான் வந்திருக்காங்க ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சன் மியூசிக்கில் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பிக் பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸாக வர போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மட்டுந்தான் பார்த்திங்கனா வெளிலேருந்து வந்திருக்காங்க மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிவி ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ ஒருத்தரை வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாலின்ஸ் வையா ஸோ இவங்கள குக்குத்துக்கு மேலே குக்காக வந்து பார்த்துருப்பீங்க ஸோ லாஸ்ட்டு ஃபைனல்ஸ் ஸோரிங் வந்து போயிருப்பாங்க ஸோ இவங்களோட இன்ன சென்ஸை லைக் பண்ணுறதுக்கு வெளில தனி ஃபேன் வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா பிபி ஹவுஸ் ஆஃப் த கண்டசன்ஸாக போகிறாங்க கன்ஃபார்மாக போகிறாங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒருத்தர் சொல்லணும்னு நினச்சேன் யாருன்னு பார்த்தோம்னா நான் கண்டிப்பாக அதை எதிரே பார்க்கல ஸோ பிபியோடைய சிக்ஸ்த்து சீசனில் வந்து பார்த்தோம்னா இருந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் நம்ம தனலட்சுமி பார்த்தோம்னா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்களா இதனால் புது கதையாக இருக்குது அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் இது மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் பார்த்தோன்னா அந்த சீசன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து கூப்பிட போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தினா தனலட்சுமி வந்து பார்த்திங்கனா அந்த பதினாறு பேர் கூட பார்த்தினா வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஒயில் கார்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அப்படி எக்ஸ்டென்ஷன்ஸ் யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க FTS